ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வன்னி டிவி. இப்போ நம்ம எதை பற்றி போனால் வன்னியர்களுடைய மக்கள் தொகையை தான் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் 1989 ஆண்டு கணக்கீட்டின்படி வன்னியர்கள் 65,4,857 பேர் வசிக்கின்றனர். தமிழகத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் இவர்களே மிகப்பெரிய சமுதாயத்தினர் ஆவார். ஆனால் தற்போது இப்போ எப்படி இருக்கிறது என்றால், வன்னியர்கள் 1980 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 10% அதிகமாக இருந்தனர். குறிப்பாக செங்கல்பட்டு, வட ஆற்காடு, தென் ஆற்காடு மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் 25% அதிகமான மக்கள் இருந்தனர். வன்னியர்கள் பெரும்பாலோர் விவசாயம் செய்து வருகின்றனர். ஆனாலும் இவர்கள் அரசியல் செல்வாக்கு மற்றும் அமைப்பிலிருந்து பெருமளவில் பயனடைகின்றனர். தமிழ்நாடு அரசு இடஒதுக்கீட்டின் பட்டியல், பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருந்து இவர்கள் 1980 ஆண்டுகளில் பல போராட்டங்களை தொடர்ந்து அதில் வெற்றி கண்டு தற்போது மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவில் உள்ளனர். இந்த சமுதாயத்திற்காக உருவாக்கப்பட்ட வன்னியர் சங்கமானது பின்னாளில் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் அரசியல் கட்சியாக வளர்ந்து தமிழகத்தில் தற்போது முக்கியமான அரசியல் கட்சி ஒன்றாக உள்ளது.